கோபிசிட்டிபாளையம் அருகே உள்ள விளாங்கோம்பை வனப்பகுதிக்குள் இறந்து கிடந்த யானையின் தந்தங்களை சட்ட விரோதமாக எடுத்து வைத்திருந்த ஏழு பேர் மீது டி பாளையம் வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக எல்லைக்குட்பட்ட டி பாளையம் வனச்சரக பகுதியில் யானை தந்தங்கள் கடத்தப்படுவதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது கிடைத்த தகவலின் அடிப்படையில் வனத்துறை பணியாளர்களை கொண்டு அமைக்கப்பட்ட குழுவினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இதனைத் தொடர்ந்து கரும்பாறை பகுதியைச் சேர்ந்த பிரபு குமார் மற்றும் ராமசாமி ஆகியோரின் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வனப்பணியாளர்கள் சோதனை மேற்கொண்டபோது அவர்களிடம் இருந்த வெள்ளை சாக்குப்பையில் இரண்டு யானை தந்தங்கள் இருந்ததை கண்டுபிடித்தனர் அதனைத் தொடர்ந்து யானை தந்தங்களுடன் பிடிபட்ட இருவரிடமும் வனத்துறையினர் நடத்திய விசாரணையில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு விளாங்கோம்பை வனப்பகுதியில் இறந்து கிடந்த யானை ஒன்றின் தந்தங்களை கம்பனூர் பகுதியைச் சேர்ந்த மாரிசாமி குமார் மற்றும் மசினன் ஆகிய மூவரும் சேர்ந்து மறைவான இடத்தில் ஒளித்து வைத்திருந்தனர் இந்த தந்தங்களை விலைக்கு வாங்கிக் கொள்வதற்காக கரும்பாறை பகுதியைச் சேர்ந்த ரவி மற்றும் ரவிச்சந்திரன் ஆகியோர் மாரிசாமியைக் கேட்டபோது அவர் மறைத்து வைத்திருந்த தந்தங்களை இருவரிடமும் விற்பனை செய்துவிடுமாறு கொடுத்துள்ளார் இந்த தந்தங்களை பிரபுகுமார் மற்றும் ராமசாமி ஆகியோர் எடுத்து வந்தபோது வனத்துறையினரிடம் பிடிப்பட்ட நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஏழு பேர் மீதும் வன உயிரின குற்ற வழக்கு பதிவு செய்து டி என் பாளையம் வனச்சரகத்தினர் மேலும் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் செய்து கிளிக் மறக்காமல் ஷேர்